நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்து உண்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல சுவாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்.
அந்த பிரபு ஒவ்வொருவரும் ஆண்டவரே பெருமையாய் போகாதபடிக்கு தகப்பனே உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. வந்து கொண்டிருக்கிற ஜனங்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர்களையும் பொருட்படுத்திக் கொள்வீராக. நாங்கள் விடுதலையோடு உண்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்கள் இருதயத்தை உடைய வார்த்தைக்கு ஆண்டவரை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு பலப்படுத்துவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக. உங்களுடைய கரத்தில் எங்களை காலத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 30:18, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் நாம் பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். Oh,
Care ta
Nire yentanjam
எங்கள் கோட்டையாய் இருக்கும். நீரே எங்கள் அரண் ஆண்டவரே, நீர் எங்கள் துருவம். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீர்கள், எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறீர்கள். என் சத்திய பாதையில் எங்களை வழி நடத்துகிறீர்கள். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருவரையே நேசிப்போம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நாங்கள் சிறுகவும் தேவனாய் தேவன் நீர் பெருகவுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேளும் விதமே. இந்திய தேசத்திற்காக இந்த வருஷத்துல நடந்து கொண்டிருக்கிறதான இந்த எலெக்ஷன்ஸ்க்காகவும், அதை தொடர்ந்து வருகிற ஆண்டிலே நடக்க இருக்கிறதான பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்க்காகவும், தேசத்தில் செய்யப்படுகிற ஊழியங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து பிரதர் பிரான்சிஸ் அவங்க நம்மளை ஜெபத்தில் நடத்துவாங்க. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, வானத்துக்கு கீழும் பூமிக்கு மேலும் ஒரே நாமத்தை உடையவரே. உடைய நாமத்தினாலே அற்புதங்களும், உடைய நாமத்தினாலே விடுதலையும், உடைய நாமத்தினாலே சுகம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே இந்த மாலை ராத்திரி வேளையில நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, அருமையான சிஸ்டர் வில்லியம் அவங்களுக்கு நீங்க கொடுத்ததான நல்ல சுகத்துக்காக ஆண்டவரே மக்களாக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஆண்டவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே அதற்காக உதவிய எல்லா பிள்ளைகளையும் கர்த்தாவே அவர்களை கர்த்த நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவர் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் எடுத்து போடும்படியாக, இன்னும் பூரணமான சுகத்தை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், வேலையில ஜாயின் செய்ய இருக்கிறார் கர்த்தர், ஆண்டவரே அந்த கிருபையை கர்த்தர் தரும்படியாக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இந்திய தேசத்துக்கு சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்து ஆண்டவர், ஆண்டவரே பச்சைக்கிழமை இடத்திலிருந்து பச்சனத்தை வரப்படுகிற எங்கள் நல்ல ஆண்டவராய் இருக்கிறே, ஆண்டவரே வருகிற எலெக்ஷன்ல கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இந்த தேசத்து மீது செயல்படும்படியாக, ஆண்டவரே உடைய மகிமையான கரம் செயல்படும்படியாக, ஆண்டவரே நீரே ஆளுகை செய்யும்படியாக, ஆண்டவரே தேசத்துக்கு விரோதமாக தம்முடைய சடங்களுக்கு விரோதமாக எழுவுகிற எல்லா தீய சக்தியிலே கர்த்தர் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே அந்த எலெக்ஷன்ல தேவனுடைய திட்டம், ஆண்டவரே தேவனுடைய நோக்கம், தேவனுடைய தரிசனம் ஆண்டவரே அதை நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனிதனுடைய தீய சக்திகள், மனிதனுடைய கிரியைகள், மனிதனுடைய ஆலோசனைகள், மனிதனுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்த நீர் அவமாக்கி போடுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமான காரியத்தை கர்த்த செய்தப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலையும் கர்த்த மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்துக்கு நன்மை வைக்கிற காரியங்களை வருகிற தலைவர்களை கர்த்த ஏற்படுத்துவீராக. ஜனங்களுக்கு வேண்டியதாக ஆண்டவரே ஸ்தோத்திர நலமான திட்டங்களை, நலமான காரியங்களை செய்யத்தக்க தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்தி தருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை தேசத்திலே கர்த்த நீ செய்ய போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்த வருஷத்துக்கு வருகிற பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய அற்புதத்தின் கரம் கர்த்தர் நீட்டுவீராக ஆண்டவரே. ஜனங்கள் அழிக்கப்படுவதும் நொறுக்கப்படுவதும் மதத்தின் பேர்களாலே ஆண்டவரே. ஓ தேசங்கள் கர்த்தர் பல சூழ்நிலையிலே கடந்து போவதை நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே. தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்றத்தக்க ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்த சமாதானத்தை தருபடியாக ஆண்டவரே, தேசத்திலே கர்த்தாவே உடைய சமாதானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே. தேவனால் நியமிக்கப்பட்ட மனுஷன் வர வேண்டும், தேவனால் முன்பிரிக்கப்பட்ட மனுஷன் வர வேண்டும், தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன் நடத்திலே ஆண்டவரே தேசத்திலே நிலைநாட்டும்படியாக ஆண்டவரே. தேசத்தின் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்த நல்லாட்சி தருபடியாக உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பெரிய காரியங்களை செய்யப்பா, உங்களுடைய கரத்தில் தாழ்த்து கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவ சித்தம் அப்படியே நம்ம சபையில சபையிலும் இந்திய தேசத்தில் நிறைவேற போகிறதற்கு கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய சபைக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எல்லா எப்போதுமே தலைவர்கள் சொல்றது போல இந்திய தேசத்திற்காகவும், இந்த தேசத்திற்காகவும் நம்ம சபை ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உபாகமத்துல சொல்லப்பட்ட வசனத்தை நம்ம மறந்து போயிடக்கூடாது. நீங்க புசித்து திருப்தி அடைந்திருக்கிறீர்கள். தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய் என்று சொல்கிறது.
தேவன் சுகபத்திரமாய் நம்மை நடத்துகிறார். நன்றி உணர்வு உள்ளவர்களாய் நாம் செவிக்க கடமைப்படும். ரெண்டு கரங்களையும் உயர்த்தினவர்களாக தேவனையும் ஸ்தோத்திரிக்கப்படுறது. இந்த தேசத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சமாதானமான இந்த தேசத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த தேசத்துக்கு எங்களை கொண்டு வந்த நாள் முதல் ஆண்டவரே கிருபையாய் நீங்க நடத்துகிறீர் ஆண்டவரே. சகலவற்றையும் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாரை பார்க்கலாம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்காக ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை குறித்து எங்கள் வாயிலே நாங்கள் முறுமுறுக்காதபடிக்கு எப்போதும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் ஆண்டவரே இது ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த உலகத்தில் இந்த இடத்துல பயன்படுத்துவீராக. எங்கள் வேலை ஸ்தலத்திலே பயன்படுத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்கு தேவ ஞானம் இருக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா பொருளாதார சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி ஆண்டவரே அன்று நல்ல ஒரு உயர்வை கட்டிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே ஆண்டவரே வேலை இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதரர்களுக்காக குடும்பங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆண்டவரே நிலைநிறுத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ராஜாக்கள் இந்த தேசத்தின் அதிபதிகள் ஆண்டவரே ஆண்டவரே உம்மை கண்டு கொள்ளணும் ஆண்டவரே. நீரே வழி என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தினாலே கர்த்தர் நடத்துவீராக ஆண்டவரே. போதகருக்காக உதவி போதகருக்காக குடும்பங்களுக்காக ஆண்டவரே எல்டர்ஸ்க்காக அவங்க குடும்பங்களுக்காக சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்து ஆண்டவரே நடத்து வருகிற பாதைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே உமக்கு ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. இப்படி வார்த்தைகளை கேட்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே அவைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கீழ்ப்படியும் இருதயத்தை தாருவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சபை நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரிக்காய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த தேசத்திற்கு கொண்டு வந்ததற்கு ஒரு உன்னதமான நோக்கம் உண்டு ஆண்டவரே. அந்த நோக்கத்தை உணர்ந்து நாங்கள் ஓடுவதற்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தருவீராக ஆண்டவரே. வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாத ஆண்டவரே சத்தத்தை கேட்டு ஓட கர்த்தர் உதவி செய்வீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வழி நடத்துங்க. மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிறவர். நாம் பாடினது போல நம்மை காக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை கூட்டத்திற்கு உற்சாகத்தோடு கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சபை சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். பாஸ்டர் வந்திருக்கிறார்கள். ஆனால் பலவீனமாக இருக்கிறதுனாலே என்னை அறிவிப்பு கொடுக்கும்படியாக சொன்னார்கள். அவர்களுக்காக அவருடைய பரிபூர்ண சுகத்திற்காக நாம் எல்லாரும் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் பிரேயரிலும் ஜெபிக்கும்படியாக கேட்கிறோம். சில அறிவிப்புகள். சனிக்கிழமை காலை உபவாச ஜபக்கூட்டம் ஃபாஸ்டிங் பிரேயர் நாளை மறுதினம் காலை 10 முதல் 12:30 வரை திமுத்தில் காலிலே நடைபெறும். விடுமுறையில் இருப்பவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்கிறோம். வருகிற ஞாயிறு காலை 2 ஆராதனைகளிலும் பாஸ்டர் ஜான் வின்ஸ்லி அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். சண்டே ஸ்கூல் வழக்கம் போல எம்ஏஎம் பார்ட்டி ஹாலிலே நடைபெறும். அதுபோல யூத் சர்ச்சும் வழக்கம் போல மேத்யூ ஹாலிலே காலை 11:15 முதல் 12:45 வரை 11:15 to 12:45 நடைபெறும். அதே நேரத்தில் சகோதரர்கள் கூட்டம் பிரதர்ஸ் மீட்டிங் ஞாயிறு காலை ஆராதனை முடிந்ததும் ஜூமிலே 11:45 முதல் 1 மணி வரை 11:45 to 1 நடைபெறும். அதனுடைய தலைப்பு கனி தருவதின் முக்கியத்துவம். கனி தருவதின் முக்கியத்துவம் சகோதரர்கள் நீங்கள் அதிலே உற்சாகமாக கலந்து கொள்ளும்படியாய் கேட்கிறோம். 30th வியாழன் மாலை ஆராதனையிலே சில்ட்ரன் பைபிள் வர்ஸ் டே. அதிலே பிள்ளைகள் படித்து வந்ததை முன்பாக வந்து ஒப்புவிப்பார்கள். பெற்றோர்கள் முன்பாக வந்து அவர்களுக்கு பாஸ்டர் அறிவித்தபடி உதவும்படியாக கேட்கிறோம். நீங்கள் உதவிக்கு சிஸ்டர் ரெஜிலினை தொடர்பு கொள்ளும்படியாய் கேட்கிறோம். நம்முடைய தொடர்ந்து நாம் ஜெபித்து வருகிறபடி சிஸ்டர் ஸ்டெல்லா அவர்கள் இன்று மாலையிலே பாஸ்டருக்கும் மற்றபடி சில சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார்கள். ஆண்டவர் கிருபையாய் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்டை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அவர்களுக்காகவும் டாக்டர் கதிர்வேல் பாண்டியனுக்காகவும் நாம் தொடர்ந்து நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிப்போம். இன்று நம் மத்தியிலே பாஸ்டர் ஜெப யோசுவாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஜெபித்து அவருடைய தாசனுடைய கரங்களை கொடுத்த பிறகு அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே
கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இந்த மாலை வேளையில நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லார் கரங்களை உயர்த்தின ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே ஒரு குடும்பமாய் கூடி உம்முடைய சமூகத்திலே உம்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே உம்முடைய திவ்ய வார்த்தைகளை தியானிக்க எங்கள் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மேலான பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நேரத்துல சபையாய் இணைந்து எங்கள் பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒரு நல்ல பரிபூர்ண சுகத்தை மகனுக்கு கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அது போல அருமையான சிஸ்டர் ஸ்டெல்லாவுக்காக டாக்டர் கதிர்வேல் பாண்டியனுக்காக நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் கிருபையாய் இறங்கி ரெண்டு பேரும் எங்கள் சபை மத்திலே கொண்டு வந்து ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் கர்த்தர் எடுத்து நிறுத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் வார்த்தைகளை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர் இந்த மாலை வேளையில் எங்களோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய சங்கத்திலே தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற ஈடு இணையற்ற ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேவ ஊழியர் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கிலே பகிர்ந்துகொள்வார். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. இந்த நல்ல இரவு வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை தந்தருளி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவாராக. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவதற்காக இந்த நல்ல வாய்ப்பை தந்த அன்பான கனத்துக்குரிய பாஸ்டர் அவர்களுக்காக, நல்ல தகப்பனாருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் ஆண்டவர் கொடுப்பாராக. கர்த்தர் தொடர்ந்து அவர்களுக்கு கிருபை பாராட்டுவாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன். தேவன் தொடர்ந்து அவர்களை பயன்படுத்துவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பட்டணத்துக்கு நான் வருவதற்கு காரணமாயிருந்த என்னை நேசிக்கக்கூடிய அன்பான பாஸ்டர் ரஜிலின் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தேவநாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்ச நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்கும்படி நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. வாசிக்க கேட்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் 144வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் அடிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த மாலை நேரம் நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராகி உலாவி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் கூட்டி சேர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் பகிர்ந்து கொடுப்பீராக. அடியானுடைய வாயை உங்களுடைய ஆயுதமாக மாற்றி உங்களுடைய ஜனத்திற்கு தேவையான நல் வார்த்தைகளை பரிசுத்தாவியானவர் ஆண்டவருடைய பலத்த வல்லமையோடு வசனத்தை விளங்க செய்ய வேண்டும் என்று உண்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து கிருபையாயிரும் எங்களோடு பேசும் இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அன்பான சபையினுடைய கமிட்டியில் இருக்கிற எல்லாருக்காக, தலைவர்களுக்காக ஆண்டவரை தெரிவிக்கிறேன். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் தேவனுடைய மனிதனாகிய தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை அனுபவித்து அவர் பாடின ஒரு சங்கீதம். இந்த 144வது சங்கீதம், அதிலே ஆண்டவருக்கு அவர் ஒரு பெயர் இடுகிறார், என்னை பழக்குவிக்கிற படிப்பிக்கிற தேவன் என்று ஆண்டவருக்கு அவர் ஒரு பெயர் இடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை பழக்குவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எல்லாரும் எல்லா விதத்திலும் தேறினவர்கள் அல்ல. ஆனால் ஆண்டவர் நம்மை எல்லா விதத்திலும் தேறினவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். பழக்குவிக்கிற அல்லது படிப்பிக்கின்ற
என்ற வார்த்தைக்கு பழக்குவிக்கிற, கற்றுக் கொடுக்கிற, அப்பியாசப்படுத்துகிற என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. நம்முடைய ஆண்டவரை போல எல்லாம் தெரிந்தவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆகவே அவருடைய பிள்ளைகளையும் அவரை போல மாறுவதற்காக எல்லா விதத்திலும் அவர்களை பழக்குவிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தியானம் என்ன? ஆண்டவர் நம்மை பழக்குவித்தால் நாம் பழகுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வகுப்பறை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரே ஆசிரியர் தான் பாடம் நடத்துகிறார்கள். அந்த மாணவர்களுடைய கூட்டத்திலே ஒருவன் எல்லாவற்றிலும் முழு மதிப்பெண்ணை பெறுகிறான், ஒருவன் எல்லா பாடத்திலும் ஃபெயிலாகிறான். அப்படியானால் மாணவர்களுடைய பிரச்சனையா ஆசிரியருடைய பிரச்சனையா என்று கேட்டால், ஆசிரியருடைய பிரச்சனை அல்ல, கற்றுக்கொள்ளுகிற மாணவர்களிடத்திலே தான் பிரச்சனை இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரையும் உருவாக்குவதற்கு தேவன் ஒரு தேவனுடைய மனிதனை தான் பயன்படுத்துகிறார். நம்ம எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்த்துவதற்கு ஒரே பரிசுத்தவானை தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அப்படி அவர்களை கொண்டு கர்த்தர் நம்மை பழக்குவிக்கும் போது நாம் பழகுகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். பழகும் பொழுதுதான் எல்லாவற்றிலும் நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். இந்த உலகத்திலே நீங்கள் எந்த ஒரு வேலையை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பழகினவர்களுக்கு என்று ஒரு வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கிறது. பழகினவர்கள் அதிக கனம் பெறுகிறவர்களாய் மாறுகிறார்கள். அதே போலத்தான் ஆவிக்குரிய உலகத்திலும் தேவன் நம்மை பழக்குவிக்கிறார், நாம் பழகுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை பழக்குவிக்கக்கூடிய சில காரியங்களையும், நாம் பழக வேண்டிய சில முக்கியமான விஷயங்களையும் இன்றைக்கு இந்த இரவு வேளை உங்களுக்கு பேச பரிசுத்த ஆவியானவர் கிருபை தருவாராக. நாம் பழகும் போது ஒவ்வொரு பழக்கத்திலும் கர்த்தர் ஒவ்விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாய் மாற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவதாக ஆண்டவர் நம்மை பழக்குவிக்கிறதும் நாம் பழக வேண்டியதுமான காரியம் என்ன? ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11 அதிகாரம் 3 வசனம். நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆண்டவர் நம்மை பழக்குவிக்கக்கூடிய முதலாவது காரியம், அவரோடு நம்மை நடப்பதற்கு அவர் பழக்குவிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகள் அவரோடு நடப்பதற்கு பழக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவரோடு நடப்பது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிலே பழக வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்ததும் நாம் பழகினதும் எல்லாம் நமக்கு சுயமாய் தோன்றின வழியும் சுயமாய் நாம் நடந்ததான பாதைகளும். இன்னும் சொல்ல போனால், சிறு வயதிலிருந்தே சத்துரு, நாம் ரட்சிக்கப்படுகிறது வரைக்கும் சத்துரு தனக்கு ஏற்ற வழியிலே நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தைகளையும் அவர் திருப்பி அவனுக்கு ஏற்ற வழியிலே நம்மை நடத்தி கொண்டு போனார். பவுல் சொல்கிறார், உங்கள் மனதுக்கும் உங்களுடைய விருப்பத்துக்கும் மாம்சத்துக்கும் ஏற்றபடி நீங்கள் நடந்தீர்கள், அந்த காலத்திலே தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள் என்று பவுல் சொல்கிறார். இப்பொழுது அப்படி அல்ல, உங்களை அந்த காலத்தில் இருந்து ஆச்சரியமான வழியினிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம யாருமே இந்த விசுவாச ஜீவியத்தில் அதிகமாய் நடந்து பழகினவர்கள் அல்ல. நம்முடைய நடக்கை எல்லாம் வித்தியாசம். ஆனால் கர்த்தர் நம்மை ரட்சித்து, கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலிருந்து மீட்டு கொண்டு எப்படியாவது நடவுங்கள் என்று கர்த்தர் நம்மை விட்டுவிடவில்லை. மாறாக ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கைப்பிடித்து நடத்துவது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கைப்பிடித்து நடக்க பழக்கு வைக்கிறவராக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவரோடு நடக்க பழக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த உலகத்திலே 3 விதமான வழிகள் இருக்கிறதை ஆண்டவருடைய வேதம் காட்டுகிறது. சங்கீதம் 1:1 நீங்கள் படித்தீங்கன்னா, The way of sinner,
பாவிகளுடைய வழி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சங்கீதம் 1:6 படிக்கிறோம், துன்மார்க்கனுடைய வழி என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ பாவிகளுடைய வழி துன்மார்க்கனுடைய வழி. மூன்றாவது ஒரு வழி அதே 6 வசனத்தில் இருக்கிறது, நீதிமான்களுடைய வழி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வழிகள் எல்லாம் நம்மை குறுக்கிடுவது நிச்சயம். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த வழிகள் வருவது நிச்சயமாய் வரும். ஆனால் சாய்ஸை கர்த்தர் நம்முடைய கையிலே தந்து வைத்திருக்கிறார். எந்த வழியிலே போக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுவது நம்முடைய கையிலே இருக்கிறது. எரேமியாவை கொண்டு சொல்கிறார், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜான் பனியன் என்கிற தேவனுடைய மனிதன் எழுதின மோட்ச பிரயாண புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே கிறிஸ்டியான் என்கிற ஒரு வாலிபனை குறித்து அவர் எழுதுகிறார். அதிலே அவன் போய்கொண்டிருந்த பாதை கடினமான ஒரு பாதை, அவனுடைய கண்களுக்கு முன்னே திடீரென்று ஒரு நல்ல விசாலமான பாதை தெரிந்த போது அதன் வழியாக அவன் பிரயாணிக்க தொடங்கினதினால் அவனுடைய பாதி வழியிலே ஒரு அரக்கனுடைய கையிலே அவன் அகப்படுகிறான். அதனால் அதிலிருந்து தேவதூதனுடைய உதவியாலே வெகு பாடுபட்டு அவன் காப்பாற்றப்படுகிறதை அவர் எழுதுகிறதை நாம் அந்த புத்தகத்திலே பார்க்க முடியும். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு நன்மையாயிருப்பது இல்லை. அன்னுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை அவருடைய வழிகளிலே நடக்க பழக்க வைக்கிறார். ஏன் அவருடைய வழிகளிலே நாம் நடக்க பழக வேண்டும் தெரியுமா? கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறவர்களுக்கு என்று ஒரு விசேஷமான ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வழியில ஒரு மனுஷன் நடந்தா, இன்னும் சொல்றேன், கர்த்தருடைய வழியில ரெண்டு பக்கத்திலையும் காம்பவுண்ட் கட்டப்பட்டிருக்கிறது. கண்ட நாயும் பாய்ச்சி வந்து நம்மளை அந்த வழியில கடிக்காது. ஞானி அழகாய் சொல்லுகிறார், நீதிமொழிகள் 10:29 வசனத்திலே பாருங்கள், அவர் அழகாய் எழுதுகிறார், கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரணாக இருக்கிறதா. ரெண்டு சைடும் ஒரு அரணான கட்டடம் எப்படி இருக்குமோ அதுபோல கர்த்தருடைய வழியில நடக்கிறவர்கள் இரண்டு பக்கத்திலும் பாதுகாப்பாய் நடக்கிறவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். அதனாலதான் செங்கடல்ல கூட கர்த்தர் வழி திறந்தப்போ ரெண்டு சைடும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. விளங்கினவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், ஆண்டவர் செங்கடல்ல வழி திறந்தப்போ கூட ரெண்டு பக்கமா அந்த தண்ணீரை மதிலாக நிறுத்தினார். கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரணாகத்தான் இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய வழியில நடந்தால் நீங்கள் பாதுகாப்பாய் நடப்பீர்கள். உங்கள் ஆத்மாவுக்கு பாதுகாப்பு, உங்கள் சரீரத்துக்கு பாதுகாப்பு, உங்கள் ஆவிக்கு பாதுகாப்பு. ஆகவே தான் கர்த்தர் அந்த வழியிலே நம்மை நடக்க பழக்குவிக்கிறார். ஆண்டவருடைய வழியிலே ஒரு மனிதன் நடந்தால் அந்த மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 128 படிச்சீங்கன்னா எல்லா கல்யாணத்திலும் இந்த சங்கீதத்தை வாசிப்பாங்க. ஆனா அந்த கல்யாணத்தில் இருக்கிற புருஷனும் மனைவியும் மட்டும் அந்த சங்கீதத்தை கவனிக்கவே மாட்டாங்க, பாக்கி எல்லாரும் கவனிப்பாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு அது காதல ஏறாது. ஆனா அந்த சங்கீதத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் பல ஆயிரம் மடங்கான ஆசீர்வாதம். ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு மாசம் பிரசங்கம் பண்ணலாம். அப்படிப்பட்ட சத்தியங்கள் அதுக்குள்ள இருக்குது. அதுல முதல் கண்டிஷனே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். அவனுக்கு என்ன பாக்கியெல்லாம் கிடைக்குமா தெரியுமா? அவனுக்கு மனைவியை கர்த்தர் வீட்டோரங்களில் கனி கொடுக்கிறதான திராட்சை குடிய போல மாற்றி கொடுப்பாராம். எல்லாருக்கும் மனைவி இல்லை, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு மனைவி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய கைகளின் பிரயாசத்தை அவனை சாப்பிட செய்வாராம், அந்நியன் சாப்பிட விடமாட்டாராம். இப்படியெல்லாம் ஏராளமான ஆசீர்வாதங்கள் அந்த சங்கீதத்தில் இருக்காது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு குடும்ப வாழ்வு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கூட நாம் ஆண்டவருடைய வழிகளிலே நடப்பது மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. ஏனோக் என்கிற மனுஷனை குறித்து வேதத்தில் கவனித்தார். ஆதியாகமம் 5:22-24 வரை உள்ள வசனங்களிலே தேவனுடைய மனுஷனாகிய ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தமிழ்ல வாசிக்கிறோம், அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஆங்கில வேதத்தில் படிச்சீங்கன்னா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தேவனோடு நடந்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். அவன்
அல்ல, 300 வருஷம் அவன் தேவனோடு நடந்தான். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த உலகத்துல தேவனோடு நடப்பதற்கு குடும்ப வாழ்க்கை தடைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு குடும்ப பிரச்சனை தேவனோடு நடக்கிறதுக்குன்னு, ஆனா அது பிரச்சனை இல்லைன்னு யானைக்குரிய ஏனோக்கினுடைய லைஃப் நமக்கு போதிக்கிறது. அதுல கடைசியில பாருங்க, அவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தினரையும் பெற்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் லைஃபும் கரெக்டா இருந்து ஃபேமிலி லைஃபும் கரெக்டா இருந்தது. ஒரு மனுஷன் கர்த்தரோடு நடக்கிறதுனால அவனுக்கு ஃபேமிலி லைஃப் வந்து ஒரு நாளும் பிரச்சனை ஆகாது. ஃபேமிலி கர்த்தரோடு நடக்கிறதுக்கு தடையே கிடையாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இருதயம் தான் அதற்கு காரணம். தேவனோடு நடக்க நீங்கள் பழக வேண்டும். ஏனோக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனாய் மாறினார். தேவனோடு நடந்தால் எப்படி இருப்பீர்கள்? ஏனோக்கை போல தீர்க்கதரிசியாய் இருப்பீர்கள். ஏனோக்கை போல கிருபை பெற்றவராய் இருப்பீர்கள். கடைசியில மரணத்தை காணாமல் ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது போல இந்த உலகத்தில் வரப்போகிற இரண்டாம் மரணத்தை காணாமல் நாம் தேவனோடு எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களாய் இருப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவேதான் ஆங்காங்கே சங்கீதத்திலே இன்னும் தீர்க்கதரிசியினுடைய ஆகமத்தில் எல்லாம் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சீர்தூக்கி பாருங்கள். வசனங்களை மட்டும் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். ஆகாய தீர்க்கதரிசன புத்தகம் 1:5-7 சங்கீதம் 119 அதனுடைய 59வது வசனம். இந்த வசனங்களை எல்லாம் கவனித்தால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாய் இப்படி சொல்லுகிறது. யோசபாத் என்கிற தேவனுடைய மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது. 2 Samuel 17:6 கர்த்தருடைய வழிகளிலே அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டதாம். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள், கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த மாலை நேரம் நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் எங்க என்றால், நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? ஆண்டவருடைய வழிகளிலே நாம் நடக்கிறோமா? ஆண்டவருடைய வழியிலே நடந்தால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கிறவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், அவர்கள் அரணாயிருப்பார்கள். கர்த்தருடைய வழியிலே எந்த தீங்கும் இல்லை. அது உன்னதத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போகிற வழி என்றெல்லாம் வேதம் தாராளமான நன்மைகளை கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா என்கிற தேவனுடைய மனிதனை கர்த்தர் எல்லா ராஜாக்களையும் நிறுத்து பார்க்கிற ஒரு படிக்கல்லாக கர்த்தர் தாவீதை மாற்றினார். எல்லா ராஜாக்களையும் ஒரு பக்கத்துல வைக்கிறார், தாவீதை இன்னொரு பக்கத்துல வைக்கிறார். வச்சுக்கிட்டு திராசை தூக்குகிறார். தூக்கிக்கிட்டு சொல்லுகிறார், என்னுடைய தாசனாகிய தாவீது நடந்தது போல் இவர்கள் யாரும் நடக்கவில்லை. ஒவ்வொருவரையும் அப்படித்தான் கர்த்தர் எடை போட்டு பார்க்கிறார். அன்னுடைய பிள்ளைகளை நம்மையும் தேவன் அப்படித்தான் எடை போட்டு பார்க்கிறார். தானியேலின் புஸ்தகத்தில் படிக்கிறோம், மெனே மெனே தெக்கேல் உப்பாசியன் என்று எழுதப்பட்ட போது அதற்கு அர்த்தம் சொல்லப்படுகிறது, நீ தராசிலே நிற்கப்பட்டு குறைவுள்ளவனாக காணப்பட்டாய். நம்முடைய தேவன் நம்மை நிறுத்து பார்க்கிறார். யோபு பக்தன் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி சொன்னார், கர்த்தர் என்னை சுமுத்திரையான தராசிலே நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக. அவருடைய உபத்திரவ காலத்தில் கூட அவருக்கு நல்ல கான்பிடன்ட் இருந்தது. உபத்திரவம் வந்த பிறகும் நான் என் உத்தமத்தை விட்டு விலகல, கர்த்தர் அதை நிறுத்து அறிவாராக என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையை இன்னைக்கு பரிசோதித்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள் நமக்குள் இருக்கிறதா? ஆண்டவருடைய வழியிலே நாம் நடக்காமல் எங்கேயாகிலும் சில இடங்களிலே நாம் தேவ பிரியமில்லாத வழிகளில் நடக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடக்கையை குறித்து தேவன் வருத்தப்பட்டு எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் எப்படி வாழ்கிறார்கள் தெரியுமா? தாறு மாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகத்தை போல இவர்கள் ஓடுகிறார்கள் என்று ஆண்டவர் அவர்களை குறித்து சொன்னார். எரேமியாவின் புத்தகத்தில் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எரேமியா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, 2:23 பாருங்கள். எரேமியா 2:23 நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற
வேகமான தாறு மாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகம் நீ, வேகமான பெண்ணொட்டகம் நீ. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடக்கையை குறித்து ஆண்டவர் ஒரு ரிசல்ட் சொல்றார் பாருங்க, நீ தாறு மாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகத்தை போல இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை நாம் முதலாவது பழக வேண்டும், அது என்னவென்றால் கர்த்தருடைய வழிகளிலே நடக்க நாம் பழக வேண்டும். பிரசங்கங்கள் எதற்காக, வேத வசனங்கள் எதற்காக, தேவனுடைய விருப்பங்களை தேவ மனிதர்களை கொண்டு நம்மிடத்தில் எதற்காக பேசுகிறார்? நாம் நம்முடைய சுய வழியிலே நடக்காமல் ஆண்டவர் விரும்புகிற வழியிலே நடப்பதற்காக நம்மை கர்த்தர் பழக்க வைக்கிறவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் நீங்கள் முதலாவது பழக வேண்டிய காரியம் கர்த்தரோடு நடப்பதற்கு. இரண்டாவது நாம் பழக வேண்டிய காரியம் என்ன? உபாகமு புஸ்தகம் 14 அதிகாரம் 22 வசனம். உபாகமும் 14 அதிகாரம் 22 வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படி. அவர்கள் எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு அன்றைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. இரண்டாவது தேவ பிள்ளைகள் பழக வேண்டிய காரியம் ஆண்டவருக்கு பயந்திருக்க பழக வேண்டும். உலகத்திலே 3 விதமான பயங்கள் இருக்கிறது. 1, மனுஷனுக்கு பயப்படுகிறதான பயம். 2, பிசாசுக்கு பயப்படுகிறதான பயம். 3, தேவனுக்கு பயப்படுகிற பயம். மனிதர்களுக்கு பயப்படுகிற பயத்தில் பல விதங்கள் இருக்கிறது, பிசாசுக்கு பயப்படுகிற பயத்தில் பல விதங்கள் இருக்கிறது. ஆகவேதான் தாவீது ராஜா இப்படி சொன்னார், என்னை எல்லா பயத்துக்கும் கர்த்தர் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஏராளமான பயங்கள் பைபிளில் இருக்கிறது. நான் ஆராய்ச்சி பண்ணினது வரைக்கும் 13 விதமான பயங்கள் மனுஷனை ஆட்டி படைக்கின்றன. ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறவனை எல்லா பயத்திலிருந்து நீங்களாக்குகிறார். இந்த உலகத்திலே நாம் பயப்பட வேண்டிய ஒரே பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் வேற எதுக்கும் பயப்பட மாட்டான். கர்த்தருக்கு ஒருத்தன் பயப்படலைன்னா வேற எல்லாத்துக்கும் மனுஷன் பயப்பட வேண்டியது அவசியமா இருக்கும். கர்த்தருக்கு பயந்த தாவீது சொல்றா, கர்த்தரை எனக்கு முன்னால வச்சிருக்கிறேன், நான் மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன், அவன் எனக்கு என்ன செய்வான் என்று ஒரு பெரிய கேள்வியை கேட்கிறார். அன்பானவர்களே, நாம் ஆண்டவருக்கு பயந்திருக்க பழக வேண்டியது அவசியம். அதனாலேதான் தேவனுடைய மனிதனாகிய தாவீது ராஜா ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு போதகம் பண்ண போகிறேன். பிள்ளைகளே, நீங்க வாங்க, உங்களுக்கு அப்பா நான் ஒரு போதகம் பண்ண போறேன். என்ன போதகம் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு நான் போதிக்க போகிறேன். சங்கீதம் 34 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்க கேட்போமே. சங்கீதம் 34 அதனுடைய 11 வசனம். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்க, வந்து எனக்கு செவி கொடுங்க, கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பாருங்கள், தாவீது ராஜா தன் பிள்ளைகளை வளர்த்தின விதங்களிலே ஒரு விதம் கர்த்தருக்கு பயப்படுதலை அவர் போதித்து வளர்த்தினார். நீங்கள் நீதிமொழிகள் 4 அதிகாரம் முதல் கொண்டு கவனிங்க, எழுதி கொள்ளுங்க, வீட்டில் போய் படிச்சிடுங்க. 4 அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து 9 அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வசனங்களை நீங்க கவனமா படிச்சீங்கன்னா, நீதிமொழி 4:1, 2, 3, 4 இத்தனை வசனங்களை முதல்ல கவனமா படிச்சீங்கன்னா அங்க நீங்க படிக்க முடியும். அதற்கு பிறகு 9 அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் வருகிற வார்த்தைகள் எல்லாம் தாவீது ராஜா சாலமோனுக்கு சொன்னதான புத்திமதிகள். தாவீது ராஜா சாலமோனுக்கு சொன்ன புத்திமதி. 10 அதிகாரம் 1 வசனம் இப்படி தொடங்கும், சாலமோனின் நீதிமொழிகள் அப்படின்னு தொடங்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனுடைய பிள்ளைகளே, அதனத்தை அவர் அதிகமா போதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறதால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அப்படி எல்லாம் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவதால் தாவீது ராஜா அனுபவித்த ஆசீர்வாதங்களை தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இங்க சொல்றார், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு நான் போதிக்கிறேன். நம்முடைய செவிகள் தேவனுக்கு பயப்படுகிறத போதிக்கும் பொழுது அதிகமாய் திறந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏன் இந்த வார்த்தையை நான் அதிகமாக அழுத்தினேன் தெரியுமா? கடைசி காலத்துல தேவ பயமற்றவர்கள் பெருகுவார்களா? நீங்களும் நானும் அந்த பட்டியலில் அகப்படவே கூடாது.
எடுத்திபத்தி மூணுல இருக்கிற அந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்க கூடியதுதான். அது நடக்காதுன்னு சொல்ல மாட்டோம், நடக்கத்தான் செய்யும், ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறத்தான் செய்யும். ஆனா நீங்களும் நானும் அதிலே அகப்படாதபடி காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம மாட்டாம சிக்கணும். இப்படித்தான் உலகம் போகும். அது உலகத்தோடு ஒத்து போறதுக்கு நம்ம வாழக்கூடாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், முழு உலகத்தையும் தேவன் தண்ணீரால் அழிப்பதற்கு கோபம் கொண்ட காலத்துல நோவா ஒருவன் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக வாழ்ந்தார். 11 சகோதரர்கள் அயோக்கியர்களாய் வாழ்ந்த வீட்டுக்குள்ளே யோசேப்பு ஒருவன் தேவனுக்கு பயந்தவனாய் வாழ்ந்தான். நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய சிச்சுவேஷனோ நம்முடைய என்வயர்மென்ட் என்றோ ரீசனபிள் ஆக முடியாது. நம்முடைய இருதயம் தான் அதற்கு ரீசனபிள். அவன் இருதயம் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயமா இருக்க பணக்குவிக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த இருதயம் இருக்கிறது இல்லையா, நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கவே இருக்காது. நான் ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்ற பாருங்க, நம்ம கண்ணு நம்ம சரீரத்துலதான் இருக்குது, ஆனா இது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. நம்ம வாய் நம்ம சரீரத்துலதான் இருக்குது, ஆனா இந்த வாய் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. நம்முடைய இருதயம் சரீரத்துக்குள்ள தான் கிடக்குது, ஆனா அந்த இருதயம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. நம்முடைய நாக்கு அது நெருப்பா கொளுத்திருமா வாழ்க்கைய, அது நெருப்புன்னு தெரிஞ்சு குளத்துக்குள்ளால போட்டு வச்சிருக்கிறார். எங்க போட்டு வச்சிருக்கிறார் சொல்லுங்க? குளத்துக்குள்ளால போட்டு ரெண்டு காம்பவுண்ட் கட்டி வச்சிருக்கிறார். ஒன்னு கருங்கல் காம்பவுண்ட், இன்னொன்னு ஒரு ரப்பர் காம்பவுண்ட். ரெண்டு காம்பவுண்ட் கட்டி இந்த நெருப்பை உள்ளார போட்டு கொஞ்சம் குளுமையா இரு, தீட்டிராத யாரையும், சுற்றாத சுற்றாத அப்படின்னு கத்தர் உள்ள போட்டிருக்கார். ஆனா அதை பாருங்க, முதல தண்ணியில இருந்து வெளியே வாரது மாதிரி குளத்துக்குள்ள இருந்து இந்த நாக்கு வெளியே வந்து ரெண்டு காம்பனையும் ஆட்டிச்சு தளர்த்து வெளியே வந்துட்டு எத்தனை பேரை சுட்டுட்டு போயிருது, எத்தனை பேரை தீட்டப்பட்ட சவரகன் கத்திய மாதிரி வெட்டி தள்ளிட்டு போயிருது. நீதிமான்களுடைய நாவு ஔஷதமாயிருக்க வேண்டும். நீதிமான்களுடைய நாவு சுத்த வெள்ளியா இருக்கணும். கவனிங்க, துன்மார்க்கனுக்கு நாவையும் நீதிமானுடைய நாவையும் ஒரு சின்ன கம்பாரிசன் பண்ற ரெண்டு விஷயத்துல. நீதிமானுடைய நாவுக்கு கீழே விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறதா, சாரி, துன்மார்க்கனுடைய நாவின் கீழே விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறதா. விஷம் ஒருத்தருக்கு சரீரத்துல ஏற நாம என்ன செய்வான், கொஞ்சம் பேசுங்க, உயிரோடு பணம் சாமானா செத்துருவான் இல்லையா, ரைட். ரெண்டாவது தீட்டப்பட்ட சவரகன் கத்தி, ஒருத்தனுக்கு மேல கத்தி வெட்டிச்சுன்னா என்ன காயமாகும் இல்லையா, காயமாகும். ஆனா இது துன்மார்க்கனுக்கு நாவு. நீதிமானுக்கு நாவு பத்தி பைபிள் ரெண்டு காரியம் சொல்லுது. ஒண்ணு, நீதிமானுக்கு நாவு சுத்த வெள்ளி. நீதிமானுக்கு நாவு என்னதான், சுத்த வெள்ளி. பைபிள்ல வெள்ளி சொல்லப்பட்டிருக்கிற அடையாளம் மீட்பு. வெள்ளி மீட்புக்கு அடையாளம். கவனிங்க, விஷம் குடிச்சு, சாரி, விஷம் தின்னுனா அந்த மனுஷன் என்ன செய்வான், சாவம். ஆனா நீதிமானுக்கு நாவு அவனை காப்பாத்துகிற வெள்ளியா இருக்க வேண்டும். மனிதர்கள் பேச்சுல அநேகரை கொல்லுவாங்க, பேச்சுல அநேகரை நோகடிப்பாங்க, பேச்சுல மனுஷனுக்கு வாழ்க்கையை முறிஞ்சு விழுறது மாதிரி நோகடிப்பாங்க. பக்திமான் ஆகிய யோபு கிட்ட 4 ஃப்ரெண்ட்ஸ் பேசினப்போ பேச முடியாம ஆயி அவர் சொல்றார், என் சிநேகிதர்கள் என்னை பரியாசம் பண்றார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது, பேச முடியாம இருந்து அழுகிறார். இப்படி எல்லாம் நம்மளை ஆக்குகிற மனிதர்கள் இருப்பார்கள். ஆனா தேவனுடைய மனிதர்களாக நாம் ஒடிந்து கிடக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையை எழுப்பி விடுகிறதுக்கு உள்ள வார்த்தைகள் நம்முடைய நாவில் இருந்து புறப்பட வேண்டும். அது மீட்கிறமான வெள்ளி. இரண்டாவது ஔஷதம். காயத்துக்கு மருந்து போட்டாதான் என்ன செய்யும், புண்ணார். அப்போ நம்முடைய நாவு ஔஷதமா இருக்கணும். யாரையுமே புண்ணாக்குகிற மனிதர்களா இருக்கக்கூடாது, மாறாக புண்ணாக்கப்பட்டிருக்கிற மனிதர்களுக்கு நாம் ஒரு மருந்தாக இருந்து அவருடைய ஆசீர்வாதமான பாதைக்கு நடத்துகிறவர்களா இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியத்தை இங்க சொல்றேன், நம்ம சாகும் போது நம்மளை சுத்தி நின்று நிறைய பேர் சொல்லணும், உயிரோடு இருக்கும் போது இப்படி இப்படி எல்லாம் நன்மை செய்யா, உயிரோடு இருக்கும்போது எனக்கு ஆசீர்வாதமா வாழ்ந்தான், உயிரோடு இருக்கும்போது இந்த மனுஷனுக்கு வார்த்தை என்ன காப்பாற்றிட்டு, இப்படிப்பட்ட நற்சாட்சிகள் நமக்கு வரணுமே தவிர நம்ம மறித்துட்டோன்ற செய்தி கேட்டோன்னு அப்பதான் தொல்ல ஒண்ணு தொலைஞ்சுதலா உலகத்தை விட்டு
அப்படின்னு யாரும் சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்வு அப்படி ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் கிருபை தருவாராக. கவுனிகள் தேவனுக்கு பயந்து நடக்க பழகணும். இந்த தேவ மனிதனாகிய தாவீது தன் பிள்ளைகளை அப்படி பழக்குவித்தார். தேவனுடைய சபை ஆதி நாட்களில் அப்படித்தான் நடந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:31 நீங்கள் கவனித்தால் அங்கே வேதம் தெளிவாய் சொல்கிறது. அப்பொழுது யூதேயா கலிலேயா வாசிங்க. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின. நடந்து பெறுகின்ற பங்கள் சபை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து பெருகி கொண்டே வந்ததாம். தேவ பயத்துல ஆதி அப்போஸ்தலர்களுடைய சபையெல்லாம் பெருகி கொண்டே வந்ததாம். கர்த்தர் அப்படிப்பட்ட எழுப்புதலை இந்த கடைசி நாட்களில் நம்முடைய சபைகளுக்குள்ளே தருவாராக. எத்தனை பேர் அதை எதிர்பார்க்கிறீங்க? நம்முடைய உலகத்துல நம்முடைய சபையில ஒரு அப்போஸ்தல எழுப்புதல் வரணும்னு நாடெங்கும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் அப்படிப்பட்ட எழுப்புதல்களை தேவன் கட்டளையிடுவாராக. தேவ பயத்துல சபை வளர்ந்து பெருக தேவன் கிருபை தருவாராக. நீதிமொழிகள் 28:14 கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவனாயிருக்கிறாராம். வாசிக்க கற்போம் நீதிமொழிகள் 28:14. அப்படியே 28:14 எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ அப்ப பாருங்க, பைபிள் தெளிவாய் நமக்கு சொல்லுது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். அன்புடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன? வேதம் நமக்கு சொல்லி தருகிறது, தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம். நீதிமொழி 8:13, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆதியாகமம் 22:12 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தவர்களுக்கு தீமை செய்யாமல் வாழ்வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆதியாகமம் 42:18 இந்த வசனம் எல்லாம் டிஸ்பிளே ஆகும் போது நீங்க பார்த்துடுங்க. நேரம் நமக்கு வேகமா ஓடுறதுனால எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கி கொடுக்க நேரம் இல்லை, கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ பாவத்தை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆதியாகமம் 39:9 ஆண்டவர்களுக்கு முன்பாக பாவம் செய்யாமல் வாழ்வது தேவனுக்கு பயப்படுகிற பயம். நிதானமாய் நான் நடக்கை கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுடைய வாழ்க்கை. நீதிமொழிகள் 14:2 வேதத்திலே கொர்னலியு, ஒபதியா, யோபு இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்து நடந்தவர்கள் என்று தேவ சமூகத்தில் சாட்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணும், திருட நம்பிக்கையான வாழ்க்கை அவனுக்கு தரும் என்றெல்லாம் வேதம் நமக்கு தாராளமான ஆசீர்வாதங்களை தருகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்திருக்க பழக வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஆண்டவருக்கு நீங்க பயந்து நடந்தா உங்களை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். ஒன்று உங்களுக்கு சொல்றனே, ஒரு வீட்டுல 3 பிள்ளைகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுல எந்த பிள்ளை தாப்பனுக்கு பயந்து தாய்க்கு பயந்து நடக்குதோ அந்த பிள்ளைக்கு மேல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு தனி கரிசனை இருக்கு. மற்றவர்களும் பிள்ளைகள் தான், ஆனா ஒரு வெறுப்பு அவருடைய இருதயத்துல இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கசப்பு அவர்கள் மேல இருந்துகிட்டே இருக்கும். ஆனா தான் சொல்றதை கேட்டு அதன்படியே நடக்கிற தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளை காணும் பொழுது அந்த பெற்றோருக்கு பயங்கர சந்தோஷம் உண்டாகும். இதே போலத்தான் நீங்களும் நானும் ஆண்டவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதற்கு அவருக்கு பயந்து நடக்கிறவர்களா இருந்தால் நம்மை ஆசீர்வதிக்காமல் ஆண்டவர் விடவே மாட்டார். இன்னும் சொல்றேன், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு ஒரு பிராண்ட் நியூ ஸ்டார் கொடுக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். உங்க லைஃபே ஒரு வித்தியாசமான லைஃபா இருக்கும். உங்களை வந்து, அதாவது இன்னொரு முக்கியமான செய்தி அதுக்குள்ள சொல்றேன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற எல்லாரும் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற எல்லாரும் ஆரம்பத்தில் கஷ்டப்படுவாங்க, அவர்களுடைய பின்னிலமையை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு பயப்படாதவர்களை பிசாசு வேறு பல குறுக்கு வழிகளில சீக்கிரமாய் ஆசீர்வதிப்பார். ஆனால் அவர்களுடைய பின்னிலமை வேதனையில போய் முடிந்துவிடும். நமக்கு சீக்கிரமான ஆசீர்வாதம் வேண்டாம். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, துரிதமாய் பெற்ற ஆசீர்வாதம் முடிவில் என்ன செய்யாது, சித்தி பெறாது என்று எழுதப்பட்டிருக்கிறார். நமக்கு அப்படி ஸ்பீடா ஒன்னு ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம்.
கர்த்தர் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆசீர்வதிப்பார். எந்த மனிதனையும் கர்த்தர் வானத்தை பொத்து போட்டு உடனே ஆசீர்வதிக்க மாட்டார். நம்ம பாடுவோம், பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், என்னை எத்தனை பரிவாரங்களுக்கு சொந்தக்காரன் ஆக்கினேன். இரு பரிவாரங்களை சன்மானிச்சவன் சொல்றான், 20 வருஷமா வெயில் என்ன பட்சித்தது, நித்திரை என் கண்ணுக்கு தூரமா இருந்தது, குளிர் என்ன பட்சித்தது, இவ்விதமாய் வெகு பாடுபட்டேன். ஆனா நம்ம கட்டில படுத்து கிடந்துட்டு பாடுவோம், வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், எனக்கு 2 பரிவாரங்களே தந்தேன். அன்னுடைய பிள்ளைகளே, அப்படியெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் வராது. தாவீது ராஜா வர 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 பலத்து கொண்டு வந்தார். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் வந்த போது கர்த்தர் அந்த யுத்தத்துல ஜெயம் கொடுத்தார். ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்தான், பலத்தான். அப்படியானா நம்மை கத்த கொஞ்சம் கொஞ்சமாய்த்தான் ஆசீர்வதிப்பார். கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு சொல்லும் போது கூட சொல்றார், உன் சத்துருக்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உனக்கு முன் நின்று நான் துரத்தி விடுவேன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் நம்மளை படிப்படியாய் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார், படிப்படியாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் திரும்பவும் சொல்றேன், இப்ப நம்ம இருக்கிற இந்த டைம் கூட நிரந்தரமானதல்ல, இட் இஸ் நாட் பெர்மனன்ட். ஆண்டவர் மாற்றுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆகவே உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகிட்டு தேவனுக்கு பயந்து நடைங்க, உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறத நீங்க காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கை முடியும் போது ஒரு சரித்திரமாக முடிகிறதற்கு தேவன் கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நேரம் வேகமாய் ஓடுகிறது. ஆகவே சில முக்கியமான காரியங்களை கூட உங்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. 3வது, தேவனுடைய பிள்ளைகள் பழக வேண்டியது என்ன? எரேமியாவின் புஸ்தகம் 9:17 எரேமியா 9:17, நீங்கள் யோசனை பண்ணி புலம்பர் காரியங்களை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள். புலம்பல் காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள். புலம்பலிலே தேவ பிள்ளைகள் பழக வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். புலம்பலிலே தேவனுடைய பிள்ளைகள் பழக வேண்டும். அதை இன்னும் கொஞ்சம் அழித்து சொல்லணும்னா, கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறதற்கு தேவனுடைய பிள்ளைகள் பழக வேண்டும். இதுல நான் சகோதரிகளை அதிகமா அழித்து சொல்லுவேன். ஏன் தெரியுமா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது, ரியாலிட்டியை நான் உங்களுக்கு சொல்றேன். சகோதரன் மார சுட்டு போட்டாலும் என்ன வராது? கண்ணீர் வராது. அதனாலதான் குடும்பத்துக்கு தலைவர்களா வச்சிருக்கிறார் அவரை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா என்ன செய்வாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த சகோதரிகளுக்கு ஒரு விசேஷத்த கிருபை, எதுக்குனாலும் குடம் நடக்கிற தண்ணீர் என்ன செஞ்சிடும், வந்துடும். எத்தனையோ மெடிக்கல் சயின்ஸ் இருக்கு, என்னெல்லாமோ ஆராய்ச்சி பண்றாங்க, இது வரைக்கும் யாரும் மூளையிலேயோ தலையிலையோ ஒரு இது வாட்டர் டேங்க் இருக்கிறத என்ன செய்யல, கண்டுபிடிக்கல. ஒரு ஃபவுண்டேன் இருக்கிறத கண்டுபிடிக்கல. ஆனா இவங்க அழும்போது எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. நான் ஆண்டுடைய மக்களுக்கு தெளிவா சொல்றேன், சகோதரிமாருக்கு சொல்றேன், எல்லாருக்கிட்டே இருந்து உங்க பிரச்சனையை சொல்லி கண்ணீரை வீணாக்காதுங்க. உங்க கண்ணீர் முழுவதும் சிந்தப்பட வேண்டிய ஒரே இடம் ஆண்டவருடைய சமூகம். ஏன் தெரியுமா ஆளை ஏன் படகணும் சொல்றேன் தெரியுமா? பைபிள்ல அழுத ஆட்களை எல்லாம் நீங்க கவனிச்சா, அவங்க வாங்கின ஆசீர்வாதம் எல்லாம் விலையேற பெற்றதான ஆசீர்வாதம். They received a precious one. அவர்கள் விலையேற பெற்றதான ஒன்றை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில பெற்றார்கள். விதைக்கிறவன் அறுப்பான், என்ன கவனிங்க, விதைக்கிறவன் அறுப்பான், ஆனால் கண்ணீரோடு விதைக்கிறவன். நான் கேட்கிறேன், சாதாரணமான அறுவடை வேணுமா, கம்பீரமான அறுவடை வேணுமா? அப்ப கட்டாயம் கண்ணீர் சிந்தனை. சாதாரண பிள்ளை வேணுமா, உலகத்தை கலக்குகிற பிள்ளை வேணுமா? அன்னால் அழுது அழுது ஒரு பிள்ளை வாங்கினா, அழாம அஞ்சு பிள்ளை வாங்கினா, அழுது வாங்கின பிள்ளைங்க பேர் மட்டும்தான் பைபிள்ல இருக்கு, அழாத பிள்ளைகளுக்கு பேர் பைபிள்ல இல்ல. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கண்ணீர் சிந்துகிற எல்லாருமே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். உங்க விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் வரும் பிரியமானவர்களே. உங்க நம்பிக்கையை ஒரு நாளும் நீங்க வீணடிக்க விடக்கூடாது. ரெண்டு கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தர்றேன். ஒன்று, நிறைய பேருக்கு கேள்வி,
எப்போ பாசிவேங்கள் ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் வரும். நான் சொல்றேன், நீங்க சாகிறதுக்கு முன்னால வரும். எப்படி சொல்றேன், சகரியா மிஸ்டர் சகரியா அண்ட் மிஸ்ஸஸ் சகரியா இருக்கும் போது அவங்க மேரேஜ் ஆனாங்க. ஆனா வயது சென்று முதிர்ந்த பிறகு அவங்களுக்கு என்ன வரல, உத்தர வாக்கியம் வரல. ஆனா சகரியாவினுடைய ஜெபம் நிக்கவில்லை. தேவ ஊழியர்களுடைய வேதனையான பக்கத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்க அதுல கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். அதனால சொல்றேன், சகரியாவின் ஜெபத்துக்கு பதில் வரல, ஆனா அவன் அடுத்த மனிதர்களுக்காக ஜெபம் பண்ணி ஆசீர்வாதங்களை வாங்கி கொடுத்தான். அநேக நேரம் தேவ மனிதர்களாகிய நாங்கள் அநேக வேதனைகளை எங்களுக்குள்ளே சுமந்து கொண்டுதான் உங்களுக்காக நாங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னொரு பக்கத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிடணும், எங்க ஜெபத்துக்கு பதில் வராததுனால பாச்சருக்கே ஒரு பதில் வரல, அல்லது பிரதருக்கே ஒரு பதில் வரல, சிஸ்டருக்கே ஒரு பதில் வரல, இவங்க ஜெபம் பண்ணியா நமக்கு அற்புதம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. அதுக்கு உதாரணம் தான் சகரியாவும் எலிசபெத்தும். ஆனா ஒரு காரியத்தை விளங்கிக்கணும், சகரியா வயசானாலும் தாத்தா ஆனாலும் சகரியாவுக்கு ஜெபம் மட்டும் நிக்கல, அவன் ஊழியம் செய்கிற இடத்துல தூதன் வந்து நின்று சொல்லுகிறார், வயசான காலத்துல சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 30 வருஷமாவது ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணிருப்பார் இல்லையா. இன்றைக்கும் நான் சொல்றேன், நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கையில எங்கேயாவது ஆசீர்வாத குறைவுகள் இருந்தால், புத்திரமாக்கிய குறைவுகள் இருந்தால் கவலைப்படாதீர்கள், ஜெபத்தை மட்டும் விடாம இருங்க. வயசான காலத்துல வதாந்தரத்துல இருந்து ராஜாவுக்கு சிங்காசனத்தை அசைக்கக்கூடியதான ஒரு பிள்ளைய சகரியாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். சாமுவேல் ஒரு பிள்ளை அண்ணனுக்கு கொடுத்தப்போ தான் முதல் பெயர் சபா மட்டும் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அறியும்படி கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதித்துக் கொடுத்தார். அப்படியானால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க கொண்டிருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையின் உயர்வுக்காக ஜெபிக்கிறீர்களா, குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறீர்களா, வேற எந்த நன்மைகளுக்காக ஜெபித்தாலும் ஒன்றை மட்டும் நீங்க செய்யுங்க, கண்ணீரோட ஜெபிக்கப்படுங்க. அந்த கண்ணீரின் முடிவு உங்கள் ஆசீர்வாதத்தினுடைய மேன்மையா இருக்கும். ஒரு தேவ பிள்ளை அழுதா எது வரைக்கும் அழுவா தெரியுமா, துருத்தி நிறைகிறது வரைக்கும் தான் அழுவா. அப்ப நான் தெளிவா சொல்றேன், எவ்வளவு நிறைய அழுகிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். கொஞ்சம் கொஞ்சமா சுட்டு சுட்டா அழுது என்ன கொஞ்சம் லேட் ஆகும், நிறைய அளவும் தேவ சமூகத்தில் துருத்தி சீக்கிரமா நிறையும். சீக்கிரமா நிறையும் போது சீக்கிரமா ஆசீர்வாதத்தை கற்று கட்டறையிடுவார். விளங்கினவர்களுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு என்ன செய்வாங்களா, அற்பங்களா. ஐயா, விதை நம்ம கொண்டு போகும்போது கண்ணீர் தான் நம்ம கையில இருக்கும். அள்ளித்தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறார். ஆரம்பம் அழுகை, ஆனால் அவன் அரிகளை சுமந்து கொண்டு வரும்போது அழுது கொண்டல்ல. ஒருவேளை அவனுடைய கண்ணில கண்ணீர் வந்தாலும் அது ஆனந்த கண்ணீராயிருக்குமே தவிர தூக்கத்தின் கண்ணீராயிருக்க வாய்ப்பே இல்லை. உங்க வாழ்க்கையில கண்ணீர் செஞ்சு ஜெபிக்க பழகுங்க. பைபிள்ல பிள்ளைகளுக்கு குறைவுகள் இருக்குதா, கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகளுடைய குறைவு அடுத்தவங்கள்ட்ட போய் பேசுறதை இன்னையோட நிறுத்திடுங்க. உங்க மகனுடைய குறைவு அடுத்தவங்கள்ட்ட பேசுறதை நிறுத்திடுங்க. மகனுடைய குறைவு அடுத்தவங்கள்ட்ட பேசுறதை நிறுத்திடுங்க. கணவன் மனைவி குறைவுகளை அடுத்தவங்கள்ட்ட பேசுறதை நிறுத்திடுங்க. பைபிள் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா மகனுக்காக அழுத தகப்பன் பிள்ளையை ஆசீர்வாதமாய் பெற்றுக் கொண்டான். மகளுக்காக அழுத தாய்கள் ஆசீர்வாதமாய் பெற்றுக் கொண்டார்கள். ஆகார் என்ற தாய் தன் பிள்ளை சாகிறது நான் காண மாட்டேன்னு அழுதா. பரலோகத்திலிருந்து என்ன தெரியுமா பதில் வந்தது, இந்த பிள்ளையை நீ உன் கையில பிடித்து கொண்டு போ, இந்த பிள்ளையை நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன். பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கீங்களா, படிப்பு வரலையே, அறிவு இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே கவலைப்படுறீங்களா? நான் சொல்றேன், படித்தவர்களையும் படிக்காதவர்களையும் உயர்த்துகிறவர் தான் என்னுடைய ஆண்டவர். கொஞ்சம் கூட அழுத்தி சொல்றேன், ஆண்டவரை நம்புனா அவரை உயர்ந்த அடைக்கத்தில் கொண்டு வருவார். வெறும் கவர்மெண்ட் ஜாப்னால மட்டும் இல்லை ஒருத்தன் உயர்த்தப்படுகிறது, ஒருத்தனை கத்த ஒரு பிசினஸ் செய்ய வச்சாலும் அவனை உன்னதத்தை கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டாரத்திலிருந்து சொல்றேன்,
டபுள் டிகிரி படிச்சுட்டு ஊருகா செய்யறவனையும் எனக்கு தெரியும். மூணாவது வகுப்பு படிச்சுக்கிட்டு மனித கடை வச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவனையும் எனக்கு தெரியும். ஆக படிப்பு தேவை, முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளை படிக்க வைங்க. ஆனா உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் நீதிமான்களின் சந்ததியோடு இருக்கிறார், அவர்களை கைவிடவே மாட்டார். ஆகவே உங்க விசுவாசம் தளர வேண்டாம். உங்களால் முடிஞ்ச ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட், கண்ணீருக்கு நான் வைத்திருக்கிற பெயர் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ இல்லையோ, தாய்மாருக்கு நான் ஸ்பெஷலா சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்காக நேரம் கிடைக்கும் போது அழுது சோமனுங்க, உங்க புருஷனுக்காக அழுது சோமனுங்க, உங்களுக்காக அழுங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்கள், அழுங்கள், அழுது சோமனுங்க, அதுல பழகுங்க, கண்ணீர் சிந்துகிறதுக்கு பழகுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அவர் வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்னாருடைய லைஃப் ஸ்டாட்டர்ல நீங்க படிச்சீங்கன்னா, எல்லாரும் வெளியே பலி செலுத்தி பலி விருந்து கொண்டாடுறாங்க, அன்னால் மாத்திரம் தேவாலயத்துக்குள்ள போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். அந்தரங்கமாய் ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் சிந்துங்க, பழகுங்க. அதுல கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை தருகிறதை நீங்கள் காண்பீர்கள். நம்முடைய தேவன் கண்ணீர் சிந்துகிறவர்களை வெறுமையாய் விடுகிறவர் அல்ல, ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் எந்த இடத்த வேணாலும் கிராஸ் பண்ணி போயிடுவார். ஆனா அவரால் ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணவே முடியாது. அது எந்த இடம் என்றால், தேவ பிள்ளைகள் அழுகிறதான. பரதீபேயனுடைய அழுகை, கண்ணில்லாத கண்ணில் இருந்து அவனுக்கு வந்தது கண்ணீர். இயேசு நின்றார், எல்லாரும் அகற்றினார்கள், இயேசுவோ நின்றார், அவனை கொண்டு வாங்கன்னு சொன்னார். அவனுக்கு அற்புதம் நடந்தது. அவருடைய பிள்ளைகள் அப்படி நீங்கள் புலம்பிலே பழகுங்கள், உங்களை தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். எபிரேயர் 5:13, 4 தேவ பிள்ளைகள் பழக வேண்டிய காரியம். எபிரேயர் 5:13. பால் உள்ளுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். தேவ பிள்ளைகள் பழக வேண்டிய 4 காரியம், நீதியின் வசனத்திலே பழகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வசனங்கள் எல்லாம் நீதியின் வசனங்களாய் இருக்கிறது. அந்த நீதியின் வசனத்திலே நீங்கள் பழகினால் எப்படி மாறுவீர்கள்? 1 வசனம் உங்களை விசுவாச வீரர்களாய் மாற்றுகிறது. ரோமர் கடிதத்தின் நிருபம் 10:17 வசனத்தை பாருங்கள். ரோமர் 10:17 வசனம், அவன் விசுவாச வீரனாக மாறுவான். வசனம் படிக்க 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 வசனம் நமக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணும். உதாரணம், வசனத்தை வாசிக்கிறவர்களா இருக்க கூடாது, வசனத்தை கவனமா தியானிக்கிறவர்களா இருக்கணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், கர்த்தர் எனக்காக சொல்லுங்க, அந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர். சரி, நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லித்தரேன். அந்த எனக்காகன்ற வேர்டை தூக்கிட்டு உங்க பேர் அதுல போடணும், புரிஞ்சிட்டீங்களா? பைபிள் வசனம் படிக்கும் போது இந்த இந்த ஒரு சின்ன வேலையை நீங்க எப்பவுமே செய்ய பழகணும். கர்த்தர் ஜெபயேசுதாசுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இத போல நீங்க அந்த இடத்துல உங்க வசனத்தை உங்க பேரை போட்டு உங்களுக்கு அந்த வசனத்தை சொந்தப்படுத்தி கொள்ளணும். விசுவாசம் அப்படித்தான் பெருகும். ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அது எப்படி பாசம் செய்வார் அப்படின்னு கேட்கிறீங்களா? தேவனே இறங்கி வர வேண்டிய இடத்துல அவரே இறங்கி வர வல்லவராயிருக்கிறார். சாராளை காப்பாற்றுகிறதுக்கு மனுஷனால முடியாதுன்றது தெரிஞ்ச உடனே அபிமெலேக்கினுடைய பெட்ரூமுக்கு இறங்கி வந்து காப்பாற்றினார். உங்களுக்காக எதை வேண்டாலும் அவர் செய்வார். தூதர்களை அனுப்பி சால்வ் பண்ண வேண்டிய காரியத்தை தூதர்களை அனுப்பி சால்வ் பண்ண வல்லவராயிருக்கிறார். மனிதர்களை ஏற்படுத்த வேண்டிய இடத்துல மனிதர்களை ஏற்படுத்தி உங்களுக்கு காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய கரத்தினால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்படி வசனங்களை படிக்க படிக்க, ஒவ்வொரு வசனத்தையும் படிக்க படிக்க படிக்க, என கொத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருமா? பாப்பம் இல்லை, வரும். நீங்களும் அதையே விசுவாசிக்க வேண்டும். எனக்கு இந்த தேவை எப்படி சந்திக்கப்படும்? கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு தேவை சந்திக்கப்படும். ஆடில்லாத இடத்துல ஆட கர்த்தர் தருவார்னு
ஆயிரம் உயிர் உள்ளவராகத்தான் இருக்கிறார். உங்கள் தேவைகளை இன்றைக்கும் சந்திப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் தேவைகள் இனி அல்ல சந்திக்கப்படுவது. கவனிங்க, நாளைக்கு பலிக்கு ஆடு தேவை. இன்னைக்கு சாயங்காலமே ஆடு மேய்ச்சவனுக்கு ஒரு ஆட்டை அங்க மாட்டி விட்டாரு. ஆனா சமயம் வாடுறது வரைக்கும் ஆபிரகாமுக்கு கண்ணுல கட்டி விடுதல. உங்களுக்கான தேவைகள் எல்லாம் ஆல்ரெடி சந்திக்கப்பட்டு ஆகிவிட்டது. நேரம் வரும்போது, சமயம் வரும்போது கர்த்தர் உங்க கையில தருவார். தரமாட்டேன்னு சொல்லல, என் வேலை இன்னும் வரலன்னா, உங்க பிரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கெல்லாம் பதில் வரலன்னா வேலை வரலன்னு அர்த்தம். அவ்வளவுதான், உங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் ரிஜெக்ட் ஆகலன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவ பிள்ளைகள், இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். வசனத்திலே பழகுங்கள். விசுவாச வீரர்களாய் மாறுவீர்கள். பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறுவீர்கள். நம்பிக்கை உள்ளவர்களாய் மாறுவீர்கள். நற்குணசாலிகளாய் மாறுவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை இப்படி எல்லாம் தேவன் பழக்க வைக்கிறார். நீங்களும் நானும் பழக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹாலேலூயா, நன்றி அப்பா. ஹாலேலூயா, நன்றி ஐயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமான தேவனாயிருக்கிறார். ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கிற மனிதர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பாடலாமா ஒரு வரி? உம்மை வழி நடந்திடும் உத்தமருக்கென்று கர்த்தர் துணை. உம்மை வழி நடந்திடும் உத்தமருக்கென்று கர்த்தர் துணை. பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் அடியோடு பாதுகாப்போம்.
நம் அடியோடு இன்றும் என்றும் எப்பொழுதற்பதாக இணைந்து சொல்வோம். அவர் செய்த சத்தம்